ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, கலங்காதே. என்னுடைய வைர குழந்தை எப்பொழுதும் கலங்கவே கூடாதா? நிம்மதியாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அமைதியுடன் வாழ்க்கையை நடத்த வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் சோர்ந்து போகவே கூடாது. யாராவது ஏதாவது எந்த வார்த்தை சொல்லி உன் மனதை காயப்படுத்தினாலும் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளாமல் நீ எப்படி இப்பொழுது இருக்கிறாயோ அதே போல அமைதியாக அந்த இடத்திலிருந்து கடந்து வந்தால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவர்கள் உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்பதற்காக நீயும் அவர்கள் மனதை காயப்படுத்தலாம் என்று தேவையில்லாமல் பேசும் பொழுது பிரச்சனையானது அதிகமாகும். அதுதான் உண்மை. ஆனால் எதுவும் மாறாது. தங்கமே, உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்கிறேன். எவ்வளவோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றால் நீயும் சில இடத்தில் அமைதியாக போக வேண்டும். உன்னுடைய வார்த்தைகளை வெளியே வருவதற்காக சில சில விதமான பேச்சுகளை பேசி உன் மனதை காயப்படுத்தி விடலாம். புரிகிறதா? ஆனால் அனைத்து இடத்திலும் நீ அமைதியாக இரு. யார் உன்னை துன்புறுத்தினார்களோ, யார் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ, அவர்கள் நிச்சயமாக உன் கண் மத்தியிலேயே அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அசிங்கப்படுவார்கள். உன்னுடைய எதிர்காலத்தை எண்ணிதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்கிறேன். எதையுமே நான் வெளிப்படையாக சொல்பவன் கிடையாது. ஆனால் இப்பொழுது உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதன்படி நீ நடந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடலாம் என்றுத்தான் சொல்கிறேன். பலர் உன் வாயை நிச்சயமாகவே ஏதாவது பேசி பிரச்சனையை உருவாக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் அமைதியாக இருந்து கடந்து வந்துவிடு. மீதி அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனையை கொடுத்து புரிய வைக்கலாமோ அதை நான் புரிய வைத்து அமோகமாக வாழ வைப்பேன் உன்னை. சின்ன விஷயத்திற்கெல்லாம் கவலைப்படாதே. எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நான் அதை சரி செய்வேன். உன்னுடைய எதிர்காலத்தை நான் ஒவ்வொரு நிமிஷமும் மாற்றி மாற்றி உன்னை வளமாகவும் நலமாகவும் வாழ வைப்பேன். அதனால் அமைதியாக இரு. உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் குடியிருந்து உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை செய்வேன். தேவையில்லாமல் ஏதேதோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்காக யாரும் இல்லை என்றால்தான் நீ கவலைப்பட வேண்டும். உன்னை படைத்த நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையை பார்த்து நான் அதை சரி செய்து அமோகமாக இருக்க வைப்பேன். யார் மூலமாகவும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வரவும் விடமாட்டேன். இனி எல்லாம் என் கையில். இனி எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.